அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. ஆறுதல் சொல்வோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் முதலாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹியாக இக்ரா என்று தொடங்குகின்ற 96வது அத்தியாயத்தில் 1 முதல் 5 வசனங்களை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். திடீரென ஏற்பட்ட இந்த நிகழ்வால் நடுக்கமடைந்த நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் வந்து, என்னை போர்த்துங்கள், என்னை போர்த்துங்கள் என்று சொல்ல, கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபிகளாரை போர்வை கொண்டு போர்த்தினார்கள். நடுக்கமும் தீர்ந்தது. கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே நடந்த செய்தியை நபிகளார் தெரிவித்துவிட்டு, தமக்கு ஏதேனும் நேர்ந்து விடுமோ என தாம் அஞ்சுவதாக கூறினார்கள். அந்த நேரத்தில் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அற்புதமான ஆறுதல் வார்த்தைகள் கூறி அரவணைத்தார்கள் என்பதை நபிமொழிகளிலே நாம் காண முடிகிறது. அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், நபியே, நீங்கள் அப்படி சொல்லாதீர்கள். அல்லாஹுவின் மீது ஆணையாக, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான். ஏனென்றால் தாங்கள் உறவினர்களோடு இணங்கி வாழ்கிறீர்கள், சிரமப்படுவோரின் சுமைகளை சுமந்து கொள்கிறீர்கள், வறியவர்களுக்காக உழைக்கிறீர்கள், விருந்தினர்களை உபசரிக்கிறீர்கள், உண்மையான சோதனைகளில் சிக்குண்டவர்களுக்கு உதவி புரிகிறீர்கள் என்று அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஆறுதல் வார்த்தைகள் சொல்லி தனது தந்தையோடு பிறந்த சகோதரரின் மகனிடத்திலே நபிகளாரை அழைத்து சென்று, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனின் உண்மை தூதர் என்பதையும், வஹியாக கொண்டு வந்தவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறை வேதத்தை கொண்டு வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் என்பதையும் தெளிவுபடுத்தி நபிகளாருடைய கலக்கத்தை போக்கினார்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். ஆம், நபிகளாருக்கும் சில நேரங்களில் துன்பங்களும் மன உளைச்சல்களும் நடுக்கமும் ஏற்பட்ட போது அவர்களுக்கு ஆறுதல் சொன்ன அற்புதமான பாக்கியத்தை அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெற்றார்கள். நம்மை சுற்றிலும் எத்தனையோ நபர்கள் பசியாலும் வறுமையாலும் துன்பத்தாலும் நோய் நொடியினாலும் பிறருடைய சொல்லாலும் பிறரின் செயலாலும் பலவிதமான துன்பத்திற்கு ஆளான மக்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். அவர்களை இனம் கண்டு அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை நாம் சொன்னால், அல்லாஹு தருகின்ற நிஅமத்துகள், நன்மைகள், நற்கூலிகள் அதன் மூலம் ஏராளம் நமக்கும் கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவரேனும் துன்பத்தில் சிக்குண்டவருக்கு ஆறுதல் கூறினால், துன்பத்தில் சிக்கியவர்களுக்கு கிடைக்கும் நன்மையைப் போல ஆறுதல் கூறுபவருக்கும் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மற்றொரு ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம், எந்த ஒரு முஃமீன் துன்பத்தில் சிக்கிய முஃமீனான சகோதரருக்கு பொறுமையையும் ஆறுதலையும் கூறி அவரை தேற்றுவாரோ, அல்லாஹு தஆலா கியாமத் நாளன்று அவருக்கு கண்ணியம் என்னும் ஆணையை அணிவிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹஸ்ரத் முஹம்மது பின் அம்ர் பின் ஹஸ்ம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இப்னு மாஜா இந்த கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்மை சுற்றி இருக்கும் எத்தனையோ மனிதர்கள் கவலையால் சிரமத்தோடு இருப்பார்கள். அவர்களுக்கு நல் வார்த்தையின் மூலம் ஆறுதல் சொல்லுவோம். அல்லாஹ் தருகின்ற நன்மையை பெறுவதோடு நாளை கியாமத் நாளில் அல்லாஹ்வால் அளிக்கக்கூடிய கண்ணியம் என்னும் ஆடையை நாம் அணிந்து மகிழ்வோம். அல்லாஹு தஆலா அத்தகைய நசீபையும் பாக்கியத்தையும் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.